ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் காரை ஓட்டிய நபர் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தண்ணீர் பந்தல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சக்திவேல் என்பவர் கோவை பீளமேட்டில் பணியாற்றி வருகிறார். அவர் வீட்டிலிருந்து தனது காரில் கோவை நோக்கி சென்றார். செவியூர் பிரிவு அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்தது. சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள வினை தீர்த்த விநாயகர் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கோயிலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் தொடங்கின. இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்றதும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கோடை மழை பெய்ததைத் தொடர்ந்து பொன்னேர் விடும் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பெய்யும் முதல் மழைக்கு பின்னர் வரும் நல்ல நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இதனை பின்பற்றி பொன்னேர் விழா நடத்தினால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனையொட்டி சேவக பெருமாள் கோயில் நிலத்தில் கோயில் காளைகளை ஏற்பூட்டி உழும் பணி தொடங்கியது. Thank you.